Shankha sir, Kamal sir oda combination வந்து எவ்வளவு பெரிய அரிதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. அந்த படத்துல நான் இருக்கின்றதே நான் பெருமை நினைக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய பெருமைனா நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். 96ல அந்த படத்தை பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூட்டில நான் ஒரு சின்னதா இருக்கேன் போது பெருமையான விஷயம். ஐ தேங்க் டு ஷங்கர் சார், கமலாசன் சார், லைக்கா சார், லைக்கா சுபாஷன் சார், ரெஜெண்ட் உதயநிதி சார், எல்லாத்துக்குமே எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க். ஸ்பெஷலாக ஷங்கர் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது. எனக்கு அது கிடைச்சிருக்கு. நான் வந்து செம்மையான கொடுப்ப நிலை நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஷங்கர் சார் படத்தில் நடிக்கிற அந்த சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட ஸ்க்ரீன் வந்து அந்த அந்த நம்ம வந்து பகுந்துக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கமல் சார் கூட நடிக்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் ஐ எம் ஏ குட் லக் பேபி. அவ்வளோதான். அப்படிங்களா? கண்டிப்பாக சாரி சார், கேமரா பற்றி அது ஷங்கர் சார் தான் சொல்லணும். அது என்ன ரோல்ன்றது வந்து ஐ எம் கிஃப்டட். அவ்வளோதான், ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். ஐ எம் சோ மச் கிஃப்டட். ஷங்கர் சார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோம்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு ஒரு ஆதங்கம் ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே எல்லா நடிகர்களும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஷங்கர் சார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்டேன், இப்போது அது நடக்குது. அது வந்து ஒரு பெரிய லெகசியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன் என்னும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஐயா கொஞ்சம் ஒதுங்கிருக்கு ஐயா. நமக்கும் ஜாஸ்தி கோவம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த கோவம் வரும்போது ஒதுங்கி போயிடுறத பெட்டராக பட்டுச்சு. ஒதுங்கியிருக்கேன், வேலை மட்டும் பார்ப்போம். நிச்சயமாக 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 அது வந்து 100% ஒன்றில் கோவம் வரும். கோவம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடாதுன்ற அந்த மெச்சூரிட்டியில் அவனுக்கு அப்போ கிடையாது, இப்போ இருக்குது. என்னவெல்லாம் பண்ணி போனால் சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அதை தீமாக வச்சுருக்கேன். தட் இஸ் மை லைஃப். இது என்னவெல்லாம் பண்ணி போகணும், ஐ டோன்ட் கேர். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வேறு ஒரு சிம்ஹா நீங்கள் என்னை பார்க்கலாம் நிச்சயம். ஏ கார்த்திக் வந்து என் நண்பங்க, எல்லா படத்தில் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அவரும் கதை அவர் படைப்பு ஒன்று இருக்குது. அவர் இது வெரி லெஜண்ட் டைரக்டர். அவன் ரைட்டிங் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. அது வந்து லவ் மூமெண்ட் தான். அவன் கார்த்திக் சாரோட படத்தில் நான் இருக்கேனா இல்லை இல்லையான்றது வந்து ஒரு மூமெண்ட் தான். அது வந்து ஹி நோஸ் வென் ஹி நீட்ஸ் எ பெட்டர் ஆக்டர். யாரை தேர்ந்தெடுக்கணுன்றது கார்த்திக் சுப்பராஜுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம சொல்ல அவசியமே கிடையாது. அவன் லெஜெண்ட். அவன் தெரியும் யார் தேவை யார் தேவையில்லை. இல்லை சார், நான் இல்லை சார். இல்லைங்க, கேரக்டர் ஒன்றுமே கிடையாதுங்க. என்ன வேணாலும் பண்ணலாங்க, செம்மையாக பண்ணும், சிறப்பாக பண்ணும். அது மட்டும்தான் என்னோடய லைஃப் கோலாக வச்சுருக்கேன் நான். சதீஷ் என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணும். ஆனால் அது சிறப்பாக பண்ணி மக்களுக்கு வந்து வேறு லெவலில் நம்ம வந்து நிற்கணும்ன்றது மட்டும்தான் கொள்கையாக இருக்குது. அதை மட்டும் பண்ணிடும். ரெண்டு லெஜெண்ட்ஸ், ரெண்டு துருவங்கள். அந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார்னும் போது வேறு வேறு லெவலுங்க. ஒரு ஒரு ஸ்கூலுங்க. அவர் ஒரு ஸ்கூல்னா இவர் ஒரு யூனிவர்சிட்டி, இவர் ஒரு யூனிவர்சிட்டினா அவர் ஒரு யூனிவர்சிட்டி. இவ்வளோ கற்றுக்கணுன்றதை பார்க்கணும் தவிர்த்து இல்லை நம்ம வந்து அவர் கூட நடிக்கிறோம் அப்படின்ற விஷயம் கிடையாது. நான் இவ்வளோ கற்றுக்கணுன்ற ஒரு விஷயந்தான் என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கவனிப்பாக உணித்து பார்ப்பேன். நான் நான் வந்து வந்து கற்றுக்கிறேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். அதுதான் வாழ்க்கை. தேங்க்யூ. வேறாவது நன்றி, வணக்கம்.